ஏங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒளிவு மறைவு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் அதை வச்சு தானே இப்படிலாம் பேசுகிறீங்க? ஆக்சுவலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவே இருந்தாலும் ரெண்டு பேருமே ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ் தான். அவங்களுக்கும் தனித்தனி ப்ரைவேட் விஷயங்கள்லாம் இருக்கும், அவங்களுக்கும் ப்ரைவசி தேவைப்படுங்க. என்கிட்ட ஷேர் பண்ண முடிகிற விஷயமா இருந்தால் நீங்களே என்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பீங்கல்ல, அப்புறம் என்ன? என்னாச்சு? பாருங்க சார், பொடிங்க சார். என்னங்க கவிதையா? தெரியல சார், ஆனா நான் அப்படி நினைச்சுதான் எழுத முயற்சி பண்ணேன். எனக்கு இது கவிதையான்லாம் தெரியல, ஆனா உங்களோட தாட் ப்ராசஸ் நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். ஆமா, என்ன திடீர்னு கவிதையெல்லாம்? அது ஒன்றும் இல்லை சார், முத்தோங்கிற தலைப்பில் கவிதை போட்டியோட அறிவிப்பை நியூஸ் பேப்பரில் பார்த்தேன். அதான் சும்மா தானே உட்காந்துருக்கோம், சரி எழுதி பார்க்கலாமேன்னு ட்ரை பண்ணேன். ஓ, நல்ல ட்ரை தாங்க. அம்மா, ரெகுலரா இந்த மாதிரி எழுதுற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? அப்பப்ப இதெல்லாம் எழுதுவேன். இன்னும் எனக்கு தெரியாம என்னென்ன டேலண்ட்லாம் உங்களுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கீங்களோ தெரியல. என்னங்க? நானா உங்களோட டேலண்ட் ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டு நான் சர்ப்ரைஸ் ஆகணும்னு எதிர்பார்க்குறீங்களா? அப்படிலாம் இல்லை சார், எனக்கு அப்படி பெருசாக சொல்லிக்கிற மாதிரி திறமையெல்லாம் இருக்கான்லாம் எனக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சொல்கிறப்போ நிஜமாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். என்னங்க தன்னடக்கமா? அப்படிலாம் இல்லை சார். சரிங்க, பாட்டு சுமாரா பாடுவேன்னு சொன்னீங்க, ஒருவேளை உங்களுக்கு சுமாரா தெரியறது எனக்கு சூப்பரா கூட தெரியலாம். எதுக்கும் ஒரு வாட்டி பாடி காட்டுறீங்களா? அதையும் தெரிஞ்சுக்கலாம். ஆமா, பாட்டி வீட்டுல மலரோட போட்டி போடுறதுக்கு என்ன பாட்டு பாடுறதா இருந்தீங்க? அது மீனாட்சி அக்கா ரெண்டு மூணு சொன்னாங்க. மீனாட்சி அண்ணியா? அப்ப நீங்க பல்லவி கிட்ட பேசவே இல்லையா? இல்ல சார், அது வந்து நான் கால் பண்ணலாம் தான் இருந்தேன். அப்ப நீங்க பேசல. என்னங்க, பல்லவிய மலர் லிஸ்ட்ல சேர்த்துட்டீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்ல சார். புரியுது, பொண்ணுங்களோட உலகம் வித்தியாசமானது. நீங்க சராசரி பொண்ணா இருக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன், ஆனா அது தப்பு. ஐயோ சார், நான் இவ்வளவுலாம் யோசிக்கல சார். சரி, அதை விடுங்க. நீங்கள் என்ன பாட்டு பாடணும்னு யோசிச்சிங்க? அதில் ஒரு ரெண்டு லைன் பாடி காட்டுங்க. இப்பவா சார்? இல்லைங்க, ஜோசியரை கூப்பிட்டு நாலு நட்சத்திரம்லாம் பார்த்து இன்னொரு நாள் பாடுறீங்களா? சார், நீங்கள் ரொம்ப தான் கிண்டல் பண்ணுறீங்க. பின்ன என்னங்க, பாடுங்க. சார், சொல்லுங்க. இன்னொரு நாள் பாடுறேனே ப்ளீஸ்.
சாரி சார். சரிங்க விடுங்க, நீங்க நல்ல மூட்ல இருக்கீங்க, அதை நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. சரிங்க, உங்க கவிதையை கம்ப்ளீட் பண்ணி போட்டி காமிச்சிருங்க. அம்மா, இதுல அம்மா அப்பா முத்துன்னு எழுதிட்டீங்க, அடுத்து? தெரியல சார். தெரியலையா? மழலையின் முத்தம் இப்படி ஏதாச்சும் தான் யோசிக்கணும். அப்போ உங்க லிஸ்ட்ல நமக்கு எல்லாம் இடம் கிடையாது. ஆசைதான், ஆனா என்னன்னு எழுதுவேன். பார்த்து விளையாடுங்க, யாரு மேலயாவது பற்ற போது. தீபா, போன் அடிக்குது. அப்பா தான் சார். பேசுங்க. ஹலோ அப்பா. அம்மா, தீபா இனி எனக்கு நெஞ்சில அடிபட்டு நாங்க ஆஸ்பத்திரி கூட்டி போயிட்டு இருக்கோம். ஐயோ, என்னப்பா சொல்றீங்க? மாப்பிளியா என்ன சொன்னார் மாமா? உள்ள பாத்துக்கிட்டு இருக்காங்க தம்பி, இன்னும் என்ன ஏதுன்னு சொல்லல. சுத்தமா பேச்சு மூச்சு இல்லாம கிடைக்கிறத பார்த்தா என்னால தாங்கிக்க முடியல தீபா. ஐயோ இனியா
நீங்க பயப்படுறது பத்தாதுன்னு தீபாவையும் பயமுறுத்தணுமா? அழாது தீபா, இனியே நல்லபடியா பழச்சு எந்திரிச்சு வந்துருவான். ஏங்க அழாதீங்க, அதான் இவங்க இவ்வளவு நம்பிக்கையோட சொல்றாங்கல்ல, எதுவும் தப்பா நடக்காது, தைரியமா இருங்க. டாக்டர் என்ன சொல்றாருன்னு நீங்க இங்க இருந்து மானிட்டர் பண்ணிட்டு இருங்க, நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துறேன். ஓகே டாக்டர். தம்பி நீங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்லமா, இருக்கட்டும். டாக்டர், என் பையனுக்கு எப்படி இருக்கு? ஒன்னும் பயப்பட வேணாம், அவன் நல்லா இருக்கான். பல்ஸ் ரேட் எல்லாம் நார்மலுக்கு வந்துருச்சு, கான்சியஸ் திரும்பிருச்சு. ஸ்கேன் ரிப்போர்ட் வந்ததும் டீட்டெயிலா நான் எல்லாத்தையுமே சொல்றேன். டாக்டர் இனியே போய் பார்க்கலாமா? போய் பாருங்க, ஆனா டிஸ்டர்ப் பண்ணாம போய் பாருங்க. ஓகே, தேங்க் யூ டாக்டர். இட்ஸ் ஓகே. இனியா என்னடா நீ இப்படி அம்மாவை பயமுறுத்திட்டியே? இனியா பால் ரொம்ப ஃபோர்ஸா விழுந்துருச்சா, வலிக்குதாடா? இல்லக்கா, நான் பால் வந்ததை பார்த்தேன், ஆனா அதுக்கு முன்னாலே எனக்கு தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு. ஏ, தலை சுத்திச்சா உனக்கு? காலையில விளையாட போன வந்தீப்பா, சாப்பிட கூட வரல, பசி மயக்கத்துல இருந்திருப்பான் போல. இனியா டைம் கரெக்டா சாப்பிடுறா, இல்லனா எதுலயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. பால் வந்து அடிக்கிறது கூட தெரியாம நின்றுக்க. நல்லா சொல்லுங்க தம்பி, எல்லாரையும் பதல் அடிச்சிட்டானே. இனிமே கரெக்டா சாப்பிடுறேன் மாமா. இனியா பசிக்குதடா? இல்லம்மா. மா, ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்குல்ல, பசிக்காது. நீங்க பேஷண்ட் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, பேஷண்ட் ரெஸ்ட்ல இருக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டு போயிருக்காரு. உங்களுக்கு ஏதோ போன் வந்துகிட்டே இருக்கு, முக்கியமான விஷயமா இருக்க போகுது, நீங்க முதல்ல அதை போய் பாருங்க. இல்ல அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் அப்புறமா பேசிக்கிறேன், நீங்க கொடுங்க. சார் ஏதாவது எமர்ஜென்சினா எடுங்க சார், திரும்ப திரும்ப கால் வந்துட்டே இருக்குல்ல, நீங்க அதை பாருங்க சார். சரி ஒரே நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். தம்பி பேசிட்டு வரட்டும், நான் போய் மருந்து வாங்கிட்டு வரேன். அவர் மெடிசன் வாங்கிட்டு வரட்டும், நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க, டாக்டர் இப்ப திரும்ப வருவாங்க. சரிங்க. அத்தை வாங்க போலாம், உடம்ப பாத்துக்கோடா. டேய் பயப்படாம இரு, நாங்க வெளியே இருக்கோம், சரியா? சரிம்மா. நான் தான் ஒண்ணும் ஆகாதுன்னு சொன்னல அத்த, நீங்க தான் ரொம்ப பயந்துட்டு இருந்தீங்க. அவனை எப்படி தூக்கிட்டு வந்தோனு பார்த்தல, துவண்டு போய் கிடந்தான், அதெல்லாம் பார்த்தா பெத்த மனசு பதறாதா? விடுங்கத்த, இப்பதான் நல்லபடியா கண்ணை முழிச்சிட்டாங்க, இப்பயும் ஏன் பதட்டமா இருக்கீங்க? ஆஸ்பத்திரி விட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாதான் இந்த படபடப்பெல்லாம் நிக்கும் மைத்திலி.
மாமா எங்க? அவர் மெடிசன் வாங்க போயிருக்காரு. எங்க? நான் தான் வரேன்னு சொன்னேன்ல. இல்ல பரவாயில்ல தம்பி, அவர் வாங்கிட்டு வந்துருவாரு. சார், உங்களுக்கு கால் வந்துட்டே இருந்துச்சே, ஏதோ எமர்ஜென்சி எல்லாம் இல்லல்ல? புதுசா ஒரு பிசினஸ் டீல் தீபா, அதுக்காக இன்னைக்கு 2 மணிக்கு வரேன் சொல்லியிருந்தேன். அது விஷயமா தான் கால் பண்ணாங்க. ஆனா நான் ஹாஸ்பிட்டல் வந்த விஷயத்த சொல்லி ஒரு 2 நாள் டைம் கேட்டிருக்கேன். தம்பி, ஏதோ பிசினஸ் விஷயம் சொல்றீங்க, நீங்க அதை தள்ளி போட வேணாம். இனியும் தான் நல்லா இருக்கான்னு டாக்டரே சொல்லிட்டாரு. அவனும் நல்லா தானே பேசிக்கிட்டு இருக்கான். நீங்க கிளம்புங்க தம்பி, நாங்க பாத்துக்கிறோம். இல்ல மாமா, ரிப்போர்ட் வரட்டும், நான் பார்த்துட்டே போறேன். இல்ல தம்பி, 2 மணிக்கு அங்க இருக்கணும்னு சொன்னீங்க, இப்ப கிளம்புனா தான் உங்களுக்கு சரியா இருக்கும். ஆமா சார், நீங்க கிளம்புங்க, நான் இருந்து பார்த்துட்டு வரேன். யோசிச்சுக்கிட்டே இருக்காம சீக்கிரம் கிளம்புங்க தம்பி. நேரத்தோட பேமெண்ட் டீடைல்ஸ் பத்தி எதுனா சொன்னாங்களா மாமா? தம்பி, நீங்க எதுக்காக கேக்குறீங்கன்னு நல்லா தெரியுது. விஷயத்தை கேள்விப்பட்டதும் நீங்க ஓடி வந்து நின்னதே நீங்க எங்களுக்கு பெரிய பலத்தை கொடுத்த மாதிரி. என்னால சமாளிக்க முடியலன்னா நான் உங்கள்கிட்ட தானே கேட்க போறேன். அதெல்லாம் யோசிக்க வேணாம் தம்பி, நீங்க இப்ப கிளம்புங்க தம்பி. நீங்க கிளம்புங்க சார், நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன். சரிங்க தீபா, நீங்க பார்த்துட்டு கூப்பிடுங்க, நான் வரேன். போயிட்டு வரேன் சார். சரிங்க தம்பி. மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வாங்கிட்டு வந்தேங்க. கொடுங்க. யா இல்ல, ஷெட்யூல்லாம் போஸ்ட்போன் பண்ண வேண்டாம், பிளான் படி போய்க்கலாம். நான் கிளம்பிட்டேன். ஓ சூப்பர் சார், நான் வரேங்க, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டேன். திடீர்னு நீங்கள் போஸ்ட்போன் பண்ணதும் சடனாக ஒன்றுமே புரியல சார். இப்போ தான் சார் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது. புரியுது, சாரிங்க, ஒரு எமர்ஜென்சியாக தான். இட்ஸ் ஓகே சார். சார், இப்போ அங்கே எல்லாம் ஓகே தானே? யா ஹலோ, ஓகே, நான் நேரில் வந்து பேசுகிறேன். ஓகே சார். ரிப்போர்ட்லாம் வந்துருச்சு, டாக்டர் உங்களை வர சொன்னாங்க, போய் பாருங்க. சரிங்கம்மா, அப்ப நான் போயிட்டு வந்துறேம்மா. அப்பா நாங்களும் வரோம்ப்பா. எல்லாரும் எதுக்குமா? டாக்டர் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் உள்ள விடுவாரு. அப்படினா தீபா, நீயும் மாமாவும் போய் டாக்டரை பாருங்க, நானும் அதையும் இங்க இருக்கோம். சரிங்க அண்ணி, வாங்கப்பா. உட்காருங்க, உட்காருமா. டாக்டர், ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னு நர்ஸ் சொன்னாங்க. பிரச்சனை எதுவும் இல்லையே. ஆபரேஷன் பண்ண இடத்துல பந்து வந்து அடிச்சதுனால கொஞ்சம் பயமா இருக்கு. பந்து வந்து விழுந்ததுனால உங்க பையனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அவன் அதுக்கு முன்னாடியில இருந்து பிரச்சனையோட தான் இருந்திருக்கான். நீங்க கவனிக்காம விட்டுருக்கீங்க. டாக்டர், அவன் நல்லா ஆக்டிவா தான் இருந்தான், நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமா மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி சொல்லியிருந்தமே, நீங்க அதை சரியா ஃபாலோ பண்ணீங்களா? அதெல்லாம் கரெக்டா தான் டாக்டர், டேப்லெட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். ஓ இல்ல டாக்டர், 3 வாரமா அவன் மாத்திரை மருந்து சாப்பிடவே இல்லை. அப்பா. ஆமாமா, ஆபரேஷன் பண்ணி நாளாச்சு, அவனு நல்லா தானே இருக்கான், அதனால இந்த மாசம் மாத்திரை வாங்கலமா. என்னப்பா இப்படி சொல்றீங்க? இங்க பாருங்க சார், டாக்டர் நாங்க என்ன அட்வைஸ் பண்றோமோ அதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அதை நீங்க சரியா ஃபாலோ பண்ணாதனால தான் அவன் மயங்கி விழுந்திருக்கான். இனிமே இந்த மாதிரி கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. நீங்க இன்னும் 6 மாசத்துக்கு அதே மெடிசன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க எப்போ ஸ்டாப் பண்ணலான்னு மந்த்லி செக்கப்புக்கு நீங்க வரும்போது நாங்களே சொல்லுவோம். பாருங்க, இதை நீங்க சரியா ஃபாலோ பண்ணலன்னா உங்க பையனோட லைஃப்ல நீங்க ரிஸ்க் எடுக்கறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. இல்ல டாக்டர், இனிமே ஜாக்கிரதையா இருப்போம். சரி, இந்தாங்க இந்த ரிப்போர்ட்ட கையில வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்க. இப்போ நீங்க போலாம். தேங்க்யூ டாக்டர். Thank you.
அப்போ எல்லாருக்குமே இது தெரிஞ்சேதான் கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்க. அப்பா நீங்க இப்படிலாம் இருக்கவே மாட்டீங்களேப்பா. அதே வேலையா இருந்து அவனுக்கு கரெக்ட் டைமுக்கு நீங்க டேப்லெட் கொடுப்பீங்களேப்பா. நீங்க ஏன்ப்பா இப்படி இருக்கீங்க தீபா? அப்பா எதுவும் சொல்லாத. அம்மா டாக்டர் என்ன சொன்னார் தெரியுமா? இனி என்னோட உயிரோட நம்ம விளையாடிட்டு இருக்கோம்னு சொன்னாரு.